கடந்த ஜூன் மாதத்தின் பின்பு பயணிகள் விமானம் ஒன்று இன்று ஆஸ்திரேலியா சென்றுள்ளது. தொடர்ந்து அதிகரித்து செல்லும் தொற்றாளர்கள் எண்ணிக்கை மரண எண்ணிக்கையும் நேற்றைய நாளிலும் அதிகரித்துள்ளது. டயலோ கப்பல் பிளாஸ்டர் 123 ரூபாவுக்கு அன்லிமிடெட் கால்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ். இலங்கையின் கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கும் அதே நேரத்தில் கடந்த வாரங்களாக பேசப்பட்டு வருகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த விமான நிலையம் தரப்பு தொடர்பாக பயணிகளை வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்வது அதோடு உள்நாட்டுக்குள் மக்களை அல்லது வெளிநாடுகளில் இருக்கின்ற இலங்கையர்களை அழைத்து வருவது தொடர்பான பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. வருகின்ற ஜனவரி மாதத்துக்கு பின்பு கட்டம் கட்டமாக இந்த சேவைகளை ஆரம்பிப்பது தொடர்பாக ஆராயப்பட்டு வருவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இரண்டு நாட்களுக்கு முன்பு பதிவேற்றிய வீடியோலையும் இது சம்பந்தமாக கூறியிருந்தேன். அதோடு மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்குள் அழைத்து வருகின்ற நடவடிக்கை தொடர்பாகவும் ஆராயப்பட்டு வருவது உங்களுக்கு தெரிந்த விடயம். அதை தாண்டி இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பதிவாகி இருக்கிறது. கடந்த ஜூன் மாதத்துக்கு பின்பு இலங்கையிலிருந்து ஒரு பயணிகளை முழுமையாக ஏற்றி கொண்டு சென்ற விமானம் ஒன்று இன்றைய நாளில் பயணித்திருக்கிறது, ஆஸ்திரேலியாவுக்கு பயணித்திருக்கிறது. இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று தான் இந்த சேவையை இன்றைய நாளில் செய்திருக்கிறது, பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது. எனவே இது ஒரு முதல் கட்டமாக இருக்கிறது. கடந்த நாட்களில் பதிவு செய்யப்பட்டவர்களின் அடிப்படையில் இந்த ஆஸ்திரேலியாவுக்கான விமானம் இன்றைய நாளில் ஆஸ்திரேலியாவை மெல்பர்னில் இன்றைய நாளில் தரையிறங்கியிருக்கிறது. முதல் முதலாக கிட்டத்தட்ட 6 மாதங்களின் பின்பு இலங்கையிலிருந்து பயணித்த முதலாவது முழுமையான பயணிகள் விமான சேவை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற விஷயம். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. காரணம், கடந்த நாட்களில் இந்த விமான நிலையம் திறப்பது தொடர்பாக அல்லது இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு செல்வது தொடர்பாக வெளிநாட்டில் இருக்கவர்கள் இலங்கைக்குள் வருவது தொடர்பான பலதரப்பட்ட கேள்விகள் இருந்தது. இந்த கேள்விகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது விடை கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது என்று கூறலாம். எனவே இந்த விஷயம் இன்று நாளில் பார்க்கப்பட்ட அதே நேரத்தில் தொடர்ந்து வருகின்ற வாரங்களில் அல்லது மாதங்களில் வெளிநாடுகளில் தங்கியிருக்கின்ற இலங்கையர்களை அழைத்து வருகின்ற நடவடிக்கையோடு சேர்த்து சுற்றுலா பயணிகளை அழைத்து வருகின்ற நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் தற்சமயம் நிற்கதியாக இருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கைக்கு முதல்ல இதுவரைக்கும் இலங்கையில் கடந்த நவம்பர் மாதம் வரையில் கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள காலப்பகுதிக்குள் 45,509 பேர் வந்து இலங்கையைச் சேர்ந்தவர்கள் நாட்டுக்குள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இது வரைக்கும் அழைத்து வரப்பட்டவர்களை தாண்டி இன்னும் பதிவு செய்யப்பட்டவர்கள் நாட்டுக்குள் வெளிநாடுகளில் சிக்கியிருக்கின்ற அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று வேலை நிறுத்தம் சென்றவர்கள் அவர்களுடைய வேலைக்காலம் முடிவடைந்து நாட்டுக்குள் இந்த கொரோனா தொற்றின் பாதிப்பின் காரணமாக விமான நிலையங்கள் மூடப்பட்டதன் காரணமாக வர முடியாமல் இருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை 58,892 பேர் இதுவரைக்கும் நாட்டுக்குள் அழைத்து வருவதற்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை இவர்கள் அழைத்து வருகின்ற பணி மிக விரைவாக மேற்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சுற்றுலாத்துறை அமைச்சர் இன்றைய நாளில் சொல்லியிருந்த ஒரு விஷயம், எனவே தொடர்ந்து கட்டம் கட்டமாக இந்த சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதோடு மக்களையும் இலங்கையர்களையும் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியிருக்கிறார். எனவே இந்த விடயங்கள், இந்த இரண்டு விஷயங்களும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற விடயங்கள். சரி, இதை தாண்டி கொரோனா தொற்றுடைய பாதிப்பு இலங்கையில் இப்பொழுது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தொடர்ந்தும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்ட வண்ணமே இருக்குது. நேற்றைய நாளில் மாத்திரம் 648 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக மேல் மாகாணம், குறிப்பாக கொழும்பில் இருந்து அதிக தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக நேற்றைய நாளிலும் பதிவாகியிருக்கும். அதே நேரத்தில் நேற்றும் கொரோனா தொற்றினால் பாதிப்புக்குள்ளான 3 மரணங்கள் பதிவாகியிருக்கிறது. இலங்கையில் இதுவரைக்கும் 140 மரணங்கள் பதிவாகியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே இதுதான் இன்றைய அதாவது நேற்றைய நாள் வரைக்குமான தகவல் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட பதிவுகள். பிசிஆர் பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளில் தான் இலங்கையிலே இதுவரையில் இல்லாத அளவான பிசிஆர் பரிசோதனை அதிகமாக மேற்கொள்ளப்பட்ட நாளாக பதிவாகியிருக்கிறது. 14,000 அதிகமான பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பதிவாகியிருக்கும். அதே நேரத்தில் இன்றைய நாளில் இன்னும் ஒரு செய்தி இந்த பிசிஆர் செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலதிகமான வைத்தியசாலைகளுக்கு அல்லது அரச தனியார் வைத்தியசாலைகளுக்கு இந்த பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான அனுமதியை வழங்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளொன்றுக்கு 20,000 பிசிஆர் பரிசோதனை அடிப்படையில் வருகின்ற நாட்களில் மேற்கொள்வதற்கான நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், துரிதமாக இந்த மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற அதிகமாக வாழுகின்ற பிரதேசங்களில் அதிக தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படக்கூடியதாகவும் இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக கொழும்பினுடைய மத்திய பகுதி, கொழும்பினுடைய மாநகர சபை பகுதிகள் அதிக மக்கள் வாழுகின்ற பிரதேசம், குறைந்த இடத்தில் அதிக மக்கள் வாழுகின்ற பிரதேசம். இந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக தொற்றாளர்கள் அடையாளம் காணுவதை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக சுகாதார பிரிவினர் கூறியிருக்கிறார்கள். இதற்கான மாற்று நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் ஒருத்தர் பிசிஆர் பரிசோதனையை மேற்கொண்டு விட்டால் அவருக்கான அந்த பிசிஆர் பரிசோதனை முடிவுகள் வருவதற்கு முன்பு அவர்கள் வெளியிடங்களுக்கு அல்லது வேறு இடங்களுக்கு அல்லது சொந்த இடங்களுக்கு செல்வதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்களுக்கு கொரோனா தொற்று இருக்கிறது என்று சொல்வதற்கு கூட அவர்களுடைய தொலைவிசை இலக்கங்கள் இயங்காமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையை ஏற்படுத்தி விடும் என்ற ஒரு காரணத்தால் இதனை உடனடியாக தடுக்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்களோடு சேர்த்து பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பல பிரதேசங்கள் நேற்றைய நாளில், அதாவது இன்று அதிகாலை வேளையிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களில் பொருளை பிரதேசம் வந்து ஓரளவுக்கு தொற்றினால் குறைவடைந்த ஒரு இடமாக பார்க்கப்பட்டு கடந்த வாரம் தனிமைப்படுத்தலிருந்து நீக்கப்பட்டாலும் இப்பொழுது அதிகரித்து வருவதன் காரணமாக, தொடர்ந்து அந்த பிரதேசங்களில் கொம்பனி வீதி போன்ற பிரதேசங்களில் அதிகரித்து வருவதன் காரணமாக தொடர்ந்து இந்த பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் பாலியோகோட போலீஸ் பிரிவின் பாலியோகோட பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய வடக்கு பிரதேசம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரிபத்கொட போலீஸ் பிரிவின் பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹுனிப்பிட்டிய கிராம சேவகர் பிரிவு, கர்வா தோட்டம், அறுபதாவது தோட்டம், வெள்ளவத்தை, கோகிலா வீதி, வத்தலை கரவலப்பிட்டிய, அதோடு ஹேக்கித்த எவரிவத்த மற்றும் வெளிக்கடமல்ல ஆகிய பிரதேச கிராம சேவகர் பிரிவுகள் கூட தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொம்பனி வீதி, பொருள வனாத்தமுள்ள கிராம சேவகர் பிரிவு, வெள்ளம்பிட்டி கிராம சேவகர் பிரிவு, இவ்வாறு பல பிரதேசங்கள், அதோடு முகத்துவாரம், கொட்டாஞ்சனை, கிராண்ட் பாஸ், ஆட்டுப்பட்டி தெரு, டேம் பீதி, வாழைத்தோட்டம், மாளிகாவத்தை, திமட்டக்கொட, மருதானை ஆகிய பிரிவுகள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தலுக்குள் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகளோடு சேர்த்து மிக முக்கியமான பல செய்திகள் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த தொற்றாளுடைய எண்ணிக்கையில் பல அதிகரிப்பு ஏற்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சிறைச்சாலை கைதிகளுக்கு தொற்று இருப்பது தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. வீரவில சிறைச்சாலையில் இன்றைய நாளில் 74 கைதிகளுக்கு தொற்று இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் இன்றைய நாளில் இவர்களுக்கான தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு குற்றவியல் தடுப்பு பிரிவில் இருக்கின்ற 20 பேருக்கு தொற்றிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஆடை தொழிற்சாலை கொத்தணியோடு இவர்கள் விசாரணைகளில் ஈடுபட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயத்தையும் இன்று நாளில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட அதே நேரத்தில் மகர சிறைச்சாலை கலவரத்தில் உயிரிழந்த 11 பேரில் 7 பேருடைய சடலம் இன்றைய நாளில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகளோடு சேர்த்து வடக்கின் பல பிரதேசங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக மழை காரணமாக, சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டு வருகிறது. தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக தொடர்ந்து பாடசாலைகளுக்கு இன்றைய நாளிலிருந்து விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக நேற்று நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு காலி கல்வி வலய பகுதிகளில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கும் தொடர்ச்சியாக விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் வருகின்ற வருடம் ஜனவரி மாதம் இடம்பெறவிருந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை திகதி தள்ளி போயிருந்தது. அதற்கான திகதி ஒன்று தீர்மானிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த திகதி தொடர்பான அறிவித்தல் இன்றைய நாளில் வந்திருக்கிறது. வருகின்ற மார்ச் மாதம் 1 திகதி முதல் 11 திகதி வரையான காலப்பகுதிக்குள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த வருடம் நடக்க வேண்டிய பரீட்சை தொடர்ந்து தள்ளி போயிருக்கிறது. எனவே இந்த திகதி இப்போதைக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை இன்றைய நாளில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. எனவே மேலதிகமான உடனுக்குடனான செய்திகளை சூரியன் செய்திகள், சூரியனுடைய சமூக வலைதளங்கள், எங்களுடைய இணையதளம் மூலமாக நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.